வாருங்கள் வாருங்கள் லக்ஷ்மி சேனலுக்கு. வணக்கம் அன்பான உறவுகளே, இன்று நாம் பார்க்க போவது ஆசிரியர் அளித்த ஊக்கம் பற்றி தாங்க. ஆசிரியர் பாடம் நடத்தும்போது நாளைக்கு யார் அசம்பிளி ப்ரோக்ராமில் பேச விருப்பப்படுறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சுட்டியாக ஒரு பொண்ணு எழுந்து நான் பேசுகிறேன் மிஸ் என்றாள். அவள் அதை சொன்னதுமே அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவளுக்கு கொஞ்சம் மனசு உடஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தா. இதை அந்த ஆசிரியர் நோட் பண்ணாங்க. அவகிட்ட போய் ஏமா இவ்வளோ சோகமாக இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நான் அசம்பிளியில் என்னால் பேச முடியாதா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. உன்னால் முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு. உனக்குள் உள்ள திறமையை யாராலும் அழிக்க முடியாது. உன்னால் முடியும். உன்னை மட்டுமே நம்பு. மற்றவங்க என்ன ஏது சொல்கிறாங்கன்னு கவனித்து உன்னை நீ தாழ்த்திக்காதே. உன்னால் ஸ்டேஜ் ஏறி பேச முடியும் சொன்னதே உனக்கு பெரிய வெற்றி தாமா. மற்றவர்கள் ஈஸியாக குற்றம் குறை சொல்லுவாங்க. 1000 கை உன்னை குறை சொன்னாலும் உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். உனக்கு நீயே தோழி. துணிந்து நில், துணிந்து சொல், துணிந்து செல். வெற்றி உனக்கே. அடுத்த நாள் அந்த பெண் பேச இருக்கும் தலைப்பை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சோம்பேறி அடுத்தவன் ஒன்று தந்தால் அதை கொண்டே வாழ்வை கடப்பதுதான் சோம்பேறியின் வேலை. எதுவும் செய்யாமலே பேசிய தள்ளி போடும் அனைவரும் சோம்பேறிகள்தான். ஒரு வேலையை எவ்வளவு குறுக்கு வழியில் செய்ய வேண்டும் என சோம்பேறியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனமான வாழ்வு சோகத்தின் இறுதிக்கே இட்டுச் செல்லும் ஒரு காலகட்டத்தில். உறங்குபவனும் அமைதியாய் இருப்பவனும் ஏதோ சிந்தனையில் இருப்பவனும் மற்ற வேலைகளாய் இடப்பட்ட வேலைகளை மறந்தவனும் சோம்பேறி அல்ல. தனக்கு தரப்பட்ட வேலைகளில் எந்தவிட தொடர்பும் இல்லாமலும் வேலைகளை செய்யாமல் நாட்களை தடுத்துபவனுமே சோம்பேறி ஆகிறான். இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் செல்போன் காலமே சோம்பேறி காலம்தான். காரணம், அடுத்தவனை தொந்தரவு செய்து நமக்கு உடல் நோகாமல் எங்கும் சென்று வருகிறோம். அடுத்தவனை குறை சொல்லித்தான் பெரியவன் என காட்டும் மனிதனும் சோம்பேறிதான். நாளை என்பது சோம்பேறியின் சொந்த வாக்காக இருக்க வேண்டும். சோம்பேறி ஒரு வகை ஒட்டுமீனத்தை சார்ந்தது. மனிதன் தன் வாழ்வில் சந்திக்க கூடாத மிகப்பெரிய போராட்டம் இதுதான். அவன் வளர்கிறானோ இல்லையோ அடுத்தவனை வளர விடுவதில்லை இதன் நோக்கம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது ஒரு பக்கத்திற்கு பொருந்தும் என்றாலும் இவனோடு இருப்பவரையும் தன்னோடு சேர்ந்து இழுப்பது சோம்பேறியின் மூலத்தன வேலை. சோம்பேறி என்ற பெயரில் மிகப்பெரிய காந்த சக்தி உண்டு. தன்னோடு சேர்த்து அனைத்தையும் தன்னை போல் மார்க்கும் வல்லமை கொண்டது. உள்வரை சென்று மூளையை குறைந்து இனி இப்படி இருக்கக்கூடாது என அறிவுறுத்தவும் இந்த பெயர்தான். அதிபுத்திசாலித்தனமும் கூட சோம்பேறியிடம் தொட்டு போகும். யாரையும் பேசும் நல்லவர் நட்பும் ஊராரின் அறிவுரையும் இவருக்கு கசக்கும். ஒரு வேலையை முடிக்காமல் பாதியிலேயே நிறுத்தி விடுப்பவனும் சோம்பேறிதான். நீங்கள் சோம்பேறிதானா என்பதனை அறிவோம் நண்பர்களே. ஆழ உழுவது பயிரிட்டாலும் விதை வேறின்றி பயன்படாவிட்டால் இட்ட நீரை நம்பி நீங்கள் சோம்பேறியில்லை என்று பதிலளியுங்கள். பார்க்கலாம், முடியாது. காரணம், இந்த ஒவ்வொருவருக்குள்ளும் சோம்பேறி என்ற அசுரன் குடிக்கொண்டுள்ளான். இந்த போக்கு இல்லாதவன் இருவர்தான், உடலார உழைப்பவனும் மனமாறு உண்பவனும். பொறுமையாக என் உரையை கேட்டமைக்கு நன்றி. அந்த குட்டி பெண் சாதிச்சிட்டா ஆனந்தம், ஆசிரியருக்கும் பெரும் மகிழ்ச்சி.